இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சரை நான் நெட்ல இருந்து எடுத்தேன். பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, மில்கிவேவோட ஒரு பகுதியான கேலக்டிக் சென்டரை படம் பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சது. இந்த படத்தை எடுத்தது விண்வெளியில எக்ஸ்ரே ஸ்பேஸ் டெலிஸ்கோப் சொல்லக்கூடிய ஈரோ சீட்டா தான் படம் பிடித்தது. ஆனா இந்த படத்தை ஏன் எடுத்தாங்கன்னு செக் பண்ணலாம்னு சொல்லி நெட்ல சர்ச் பண்ணும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது இந்த படத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு. இந்த ஈரோ சீட்டா டெலிஸ்கோப் 12 டிசம்பர் 2019 முதல் 11 ஜூன் 2020 வரையிலான டேட்டாவை பார்த்தோம்னா, இந்த டெலிஸ்கோப் மூலம் 170 மில்லியன் எக்ஸ்ரே போட்டான்களை கண்டுபிடிச்சிருக்கு. அதன்படி இந்த கண்டுபிடிச்ச டேட்டாவை இன்னும் ப்ராசஸிங் பண்ணி மற்றும் கேலிபிரேஷன் பண்ணி ஒரு டேட்டாவை ரீசெண்டா சென்ட் பண்ணாங்க. அதுதான் இந்த பிக்சர். இதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல நம் கேலக்சில மட்டும் இல்லாம மற்ற கேலக்சியில் இருக்கும் கருந்தொலைகள், இந்த ஒரு படத்துல மட்டும் எவ்வளவு இருக்குன்னா 710,000 சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு படத்துல நம் மில்கிவே கேலக்சியில கிட்டத்தட்ட 180,000 எக்ஸ்ரே கதைகள் வெளியிடும் நட்சத்திரங்கள் இருக்கணும், 12,000 சிறிய கேலக்சி கிளஸ்டர்களும், இன்னும் சிறிய சிறிய இந்த எக்ஸ்ரே கதைகளை எமிட் செய்யும் பைனரி ஸ்டார், சூப்பர்நோவா, பல்சர் ஸ்டார், இதெல்லாம் இந்த ஒரு படத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நன்றி.